மாநில தமிழ் வளர் ஹிந்தி. அன்பானவர்களே, இன்றைய வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வகுப்பில் நாம் என்ன கற்கப் போகிறோம் என்றால், கட்டளை வாக்கியத்தின் தொடர்ச்சியாக இன்னும் பல அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய வினைச்சொற்கள் பேச்சொற்களை பயன்படுத்தி மற்ற வாக்கியங்களை நாம் கற்கப் போகிறோம். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது முதலில் இந்த பாடத்தில் என்னென்ன புதுச்சொற்கள் வருகின்றன என்பதை முதலில் நாம் கற்கப் போகிறோம். கட்டளை வாக்கிய அமைப்பில் மேலும் சில பயிற்சிகள், பாடம் 7, தொடர்ச்சி. புதிய சொற்கள் முதலில் பேச்சொற்கள் என்னென்ன புதுச்சொற்களை நாம் படிக்கப் போகிறோம் என்பதை கவனியுங்கள். முதல் வார்த்தை சோர். சோர் என்பது ஆண்பாளில் வருகிறது. அதன் அர்த்தம் திருடன். திருடன் என்று சொல்ல வேண்டும் என்றால் சோர் என்பதை நாம் பயன்படுத்த வேண்டும். தீப் ஆங்கிலத்தில் தீப். அடுத்த வார்த்தை கேந்தி. இது மூணாவது தான் மேலே புள்ளி வச்சிருக்கிறோம். இதன் உச்சரிப்பு கேந்தி. கேந்தி என்று உச்சரிக்க வேண்டும். நீங்களும் என்னுடன் சேர்ந்து உச்சரியுங்கள். கேந்தி ஆண்பாளில் வருகிறது. நாம் தினசரி விட பந்து போட்டு விளையாட வேண்டும் அந்த பந்தை குறிக்கிறது. இந்த கேந்தி என்ற வார்த்தை பந்தை குறிக்கிறது. ஆங்கிலத்தில் பால் என்று நாம் சொல்கிறோம். அடுத்த வார்த்தை நாம். ஆண்பால் பெயர். பெயருக்கு இந்தியில் நாம் நாம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். நேம். அடுத்த வார்த்தை பாத். பாருங்கள், இது மூணாவது பா. உச்சரிப்பு வந்து மெதுவாக சொல்ல வேண்டும். பா எத் பாத். இது வந்து பெண்பால் வருது. இதுக்கு என்ன பொருள்? பேச்சு, வார்த்தை, சொல் ஆகிய மூன்று வார்த்தைகளை இந்த பாத் என்பது குறிக்கிறது. ஆங்கிலத்தில் ஸ்பீச் வேர்டு என்று நாம் அதை குறிப்பிடலாம். அடுத்த வார்த்தை கஹானி. கஹானி கஹானி வந்து பெண்பாளில் வருகிறது. இதனுடைய பொருள் கதை, ஸ்டோரி என்ற பொருளை தருகிறது. அடுத்த வார்த்தை ஜா எல் தி ஜல்தி. ஜல்தி பெண்பாளில் வருது. சீக்கிரம் ஹரி என்பதை இந்த ஜல்தி குறிக்கிறது. அடுத்த வார்த்தை ஜோர். ஜா போட்டு கீழே புரிஞ்சு வச்சுக்கிறோம். இசட் உச்சரிப்பை நீங்கள் தர வேண்டும். ஜோர். இது ஆண்பாளில் வருகிறது. வேகம், வேகம் என்ற பொருளை இது தருகிறது. ஆங்கிலத்தில் ஃபோர்ஸ் என்று நாம் இதை குறிப்பிடலாம். அடுத்த வார்த்தை சித்திர. பாருங்கள், சி இந்த திரங்கிற வார்த்தை கூட்டத்தை பயன்படுத்திக்கிறோம். சித்திர, இது தமிழில் சித்திரம் என்று சொல்கிறோம் அல்லவா, அதான் இந்தியிலிருந்து தான் இந்த வார்த்தை வந்திருக்கிறது. சித்திர இது ஆண்பால். இதே பொருள் படம், பிக்சர் என்பதை இது குறிக்கிறது. ஸோ இத்தனை பேச்சொற்களை நாம் இந்த பாட்டில் பயன்படுத்தப் போகிறோம். இதில் பயன்படுத்தக்கூடிய வினைச்சொற்கள் என்னென்ன அதை பார்ப்போம். வெறுப்பு என்னென்ன என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவது வினைச்சொல் பகட்னா. ப க இட் நா பகட்னா. பிடித்தல், டு கேட்ச் என்ற பொருளை இந்த பகட்னா தருகிறது. அடுத்த வினைச்சொல் பாருங்கள் ஃபேங்க்னா. புள்ளி வச்சுருக்கிறோம். ஃபேங்க்னா என்று உச்சரிக்க வேண்டும். ஃபேங்க்னா என்றால் எரிதல். எரிதல், டு த்ரோ என்ற பொருளை இந்த ஃபேங்க்னா தருகிறது. அடுத்த வார்த்தை பூச்சினா. பூ ரெண்டாவது வச்சா பூச்சினா. பூச்சினா என்றால் கேட்டல், டு ஆஸ்க் என்ற பொருளை இந்த பூச்சினா தருகிறது. அடுத்த வார்த்தை சூ இன் நா. சுன்னா. சுன்னா என்றால் இதுவும் கேட்டல் தான். கேட்டல், காதால் கேட்டல், டு ஹியர். இந்த பூச்சினாவுக்கும் சுன்னாவுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க. இந்த சுன்னா விபத்துக்குள்ள பூச்சா விபப்படுத்தக்கூடாது. பூச்சினா விபத்துல சுன்னா விபப்படுத்தக்கூடாது. இந்த அதாவது ஒரு கேள்வி அந்த மாதிரி நீங்கள் கேட்கக்கூடிய இடத்துல தான் இந்த பூச்சினா விபப்படுத்த வேண்டும். நீங்கள் ஏதாவது ஒரு பேச்சு கேட்குறீங்க, அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த சுன்னாவை நீங்கள் விபப்படுத்த வேண்டும். இனி வரும் பாடங்களில் இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். இப்போதைக்கு இதை படித்துக் கொள்ளுங்கள். இதுதான் இதை அர்த்தம். இதை சுன்னா சுனானா என்று சொன்னோம் என்றால் சொல்லுதல் என்ற பொருளை இந்த சுனானா தருகிறது. டுட்டல் என்ற பொருளை தருகிறது. அப்புறம் சோனா. சோனா என்றால் தூங்குதல். சோனா என்ற வினைச்சொல்லுக்கு தூங்குதல் என்ற பொருள். ஆங்கிலத்தில் டு ஸ்லீப் என்று நாம் கூற வேண்டும். அடுத்த வார்த்தை
மேலே அரைச்சன்னு வச்சுக்கிறோம். ஹன்ஸ்னா உச்சரிப்பு ஹன்ஸ்னா என்று நீங்கள் உச்சரிக்க வேண்டாம். இந்த பொருள் சிரித்தல், டு லாஃப் என்ற பொருளை தருகிறது. அப்புறம் அடுத்த வார்த்தை பாருங்கள், எங்கு சிரிப்பு இருக்கிறதோ அங்கே அழுகையும் வரும். அதுக்கு என்ன வார்த்தை? ரோனா பாருங்கள், ரோ நா, ரோனா என்றால் அழுதல், துக்கை என்ற பொருளை ரோனா தருகிறது. அப்புறம் தேக்னா என்ற வார்த்தை முன்பே பார்த்தோம், தேக்னா என்றால் பார்த்தல் என்று பார்த்தோம். இப்போ காட்டுதல் என்ற வார்த்தையை நம்ம படிக்க வேண்டும். அதே தேக்னா திகானா, திகானா என்று மாறினால் அதனுடைய அதுக்கு பொருள் காட்டுதல், டு ஷோ என்ற பொருளை இந்த திகானா காட்டுகிறது. அன்பானவர்களே, இப்பொழுது இதை பயன்படுத்தி நாம் பல வாக்கியங்களை பயன்படுத்தப் போகிறோம். முதல் வாக்கியம், திருடனை பிடி, பிடி திருடனை, கேட்ச் தி தீஃப் என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் இந்தியில் எவ்வாறு சொல்வது? திருடனுக்கு சோர். கோ என்று, கோ என்ற வேட்டூரில் நீங்கள் கண்டிப்பாக போட வேண்டும். அப்போது தான் திருடனை என்ற அர்த்தத்தை தரும். திருடனை பகடோ, சோர்கோ பகடோ, திருடனை பிடி. இந்த பகடனா என்ற விழிச்சால் பகடோ என்று மாறியிருக்கிறது. சோர்கோ பகடோ, திருடனை பிடி. அடுத்த வாக்கியம் ரெண்டாவது, பந்தை வீசு, பந்தை வீசு, த்ரோ தி பால். பந்துக்கு கேந்த் என்று பார்த்தோம். இந்த ஃபேங்க்னா என்றால் வீசுதல், கேந்த் ஃபேங்கோ என்றால் பந்தை வீசு என்று பொருள்படும். கேந்த் ஃபேங்கோ என்று நீங்கள் எழுத வேண்டும், உச்சரிக்க வேண்டும். அடுத்த வாக்கியம் மூணாவது, அவனுடைய பெயரை கேள், ஆஸ்க் ஹிஸ் நேம், அவனுடைய பெயரை கேள். பொழுது அவனுக்கு வாக்கு, அதோட உடையங்கிறதுக்கு இன்னைக்கு ஏற்கனவே பழைய வகுப்பு சொல்லி கொடுத்துருக்கிறோம். கா என்ற வேண்டிய நீங்கள் சேர்க்க வேண்டும். வக் ப்ளஸ் கா உஸ்கா என்று மாறுகிறது. நன்றாக கவனிங்கள் அன்பர்களே, வக் ப்ளஸ் கா உஸ்கா என்று மாறுகிறது. உஸ்கா என்றால் அவனுடைய என்ற பொருளை தருகிறது. உஸ்கா நாம் பூச்சோ, அவனுடைய பெயரை கேள். இந்த இடத்துல தான் நீங்கள் பூச்சினாங்கிற இதை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். உஸ்கா நாம் பூச்சோ, அவனுடைய பெயரை கேள் இந்த அர்த்தத்தை தருகிறது. அடுத்த வாக்கியம் நாலாவது, என்னுடைய பேச்சை கேள், என்னுடைய பேச்சை கேள், ஹியர் மை வேர்ட்ஸ். என்னுடையங்கிறதுக்கு அந்த மேரி, மேரி என்றால் என்னுடைய, அதாவது அன்பானவர்களே மை ப்ளஸ் கா மேரா என்று மாறி நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு பெண்பால் சொல் வந்தால் அந்த வந்து அந்த வார்த்தை மேரி என்று மாறிவிடும். இந்த இது எப்படி மாறும் என்றால் மைண்ட் ப்ளஸ் கீ வந்து மேரின்னு என்று மாறி இருக்கிறது. இதை பிற்பாடு ஒரு பாடத்தில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இப்பொழுது இந்த இடத்தில் மேரி, ஏ மேரி வந்தால் இந்த பாத் பெண்பால், அதனால் இந்த மேரா மேரி என்று மாறிவிட்டது. மேரி பாத் சுனோ, இந்த சுனோங்கிறதை சுனோ என்று மாற்றிருக்கிறோம். மேரி பாத் சுனோ என்றால் என்னுடைய பேச்சை கேள், என்னுடைய வார்த்தையை கேள் என்று பொருள்படும். இந்த இடத்துல நீங்கள் பூச்சாளர் உபயோகப்படுத்தக்கூடாது, இந்த வா சொல்ல இங்கே உபயோகப்படுத்தக்கூடாது. இங்கே சுண்ணா என்ற விளைச்சலை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது அடுத்த வாக்கியம் ஐந்தாவது, கேளுங்கள் ஐயா என்று நீங்கள் கேட்க ஒருத்தர் சொல்ல வேண்டும் என்றால், ப்ளீஸ் ஹியர் என்று சொல்ல வேண்டும் என்றால் அந்த சுனானா, சுனானா என்ற விளைச்சலை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அது மரியாதையில் சுனியே என்று மாறுது. சுண்ணா என்ற இதை சுனானில் சுண்ணா என்ற இதை பயன்படுத்த வேண்டும். அது மரியாதையில் சுனியே என்று மாறுது, மாறுகிறது. சுனியஜி மரியாதைக்காக ஜிஎஸ் சேர்க்கிறோம். சுனியஜி என்றால் கேளுங்கள் ஐயா என்ற பொருளை தருகிறது. இதில் நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். இதில் சுண்ணா என்ற வார்த்தையை தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். சுனான என்பதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, சுண்ணா கவனித்துக்கொள்ளுங்கள். ஆறாவது வாக்கியம், பாட்டி ஒரு கதை சொல்லுங்கள், கிராண்ட் மதர் ப்ளீஸ் டெல் ஏ ஸ்டோரி என்று நீங்கள் ஒரு இந்தியன் சொல்ல வேண்டும் என்றால் பாட்டிக்கு தாதி, தாதியோட ஜியை சேர்த்துக்கணும் மரியாதைக்காக வேண்டி. தாதி ஜி ஏ கஹானி சுனாகியே. இந்த இடத்துல தான் நீங்கள் சுனானா இந்த விளைச்சலை உருவப்படுத்த வேண்டும். இந்த ரெண்டிலையும் சுனா இந்த விளைச்சலை உருவப்படுத்த வேண்டும். இந்த இடத்துல சுனானா, சுனானா இந்த விளைச்சலை உருவப்படுத்த வேண்டும். தாதி ஜி ஏ கஹானி சுனாகியே என்றால் பாட்டி ஒரு கதை சொல்லுங்கள், ஒரு கதை கூறுங்கள் என்ற பொருளை தரும். அடுத்த வார்த்தை ஏழாவது, சீக்கிரம் போங்கு, ஸ்லீப் ஏர்லி என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால்
இந்த சீக்கிரத்துக்கு ஜல்தி என்ற வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டாம். சோனா சோவோ என்று மாறிவிடும். ஜல்தி சோவோ என்றால் சீக்கிரம் தூங்கு, விரைவாக தூங்கு என்ற அர்த்தத்தை இது தருகிறது. எட்டாவது வாக்கியம், பலமாக சிரி. பலமாக சிரி, லாவ் லவ்லி. இந்த பலமாகிறதுக்கு ஜோர், அதோட ஒரு வேட்டு சே, சே இந்த வேட்டு நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த ஜோர் சே என்றால் தான் பலமாக இந்த புறையை தருகிறது. இந்த சே இந்த வேட்டு உருவு இந்தியில் ஆறு ரத்தங்களை தருகின்றன. அது பிற்பாடு உங்களுக்கு விளக்கமாக ஒரு பாடத்தில் தனியாக சொல்ல இருக்கிறோம். இப்பொழுது மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். ஜோர் சே என்றால் பலமாக, பலமாக சிரி. சிரிக்கு இந்த ஹன்ஸ்னா என்ற வரிவை ஹன்சோ என்று மாற்றுகிறீர்கள். ஜோர் சே ஹன்சோ என்றால் பலமாக சிரி என்ற பொருளை தருகிறது. அடுத்த சொற்றொடர் ஒன்பதாவது, அழாதே, டோன்ட் க்ரை அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டும். ரோனா என்ற வினைச்சொல்லை ரோவோ என்று மாற்ற வேண்டும். ரோவோ மத் என்றால் மத் எங்கே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கூடாது என்ற அர்த்தம். ரோவோ மத் என்றால் அழாதே. இந்த மத்தை முன்னாலையும் போடலாம், மத் ரோவோ அப்படின்னு சொல்லலாம், அழாதே என்ற பொருளை தரும். ரோவோ மத் இன்னும் சொல்லலாம், அழாதே இந்த பொருளை தருகிறது. அப்புறம் இந்த வகுப்பில் கடைசி வாக்கியம், பத்தாவது வாக்கியம், படத்தை எனக்கு காட்டு. படத்தை எனக்கு காட்டு, ஷோ மீ தி பிக்சர் என்றால் அதுக்கு இந்தியில் படத்துக்கு சித்திர, சித்திர முஜே. முஜே உங்களுக்கு பழக்கமானு சொல்ல முஜே வந்து எனக்கு இந்த அர்த்தத்தை தருகிறது. அந்த திகானாவை பயன்படுத்துகிறோம். சித்திர முஜே திகாவோ, படத்தை எனக்கு காட்டு இல்லை காண்பி இந்த அர்த்தத்தை தருகிறது. ஆகவே அன்பானவர்களே, இதுவரை நீங்கள் பொறுமையுடன் கற்றதற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். சந்தேகம் தான் நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் கேட்கலாம். இனி அடுத்த வாரத்தில் இதன் தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறு சூழ்ச்சொற்களை பயன்படுத்த இருக்கிறோம். ஆகவே நீங்கள் விடாது தொடர்ந்து கற்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அடுத்த வாரத்தில் மீண்டும் சந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க இந்தி.